फ्रेम लगा पड़ेगा लगी அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நண்பர் ரஞ்சித்துடைய சார்பேட்டா பரம்பரை திரைப்படத்தை பிரைம் வீடியோவில் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஞ்சித்துடைய மிகச்சிறந்த திரைப்படம், அவருடைய படங்கள்லேயே மிகச்சிறந்த திரைப்படம். ஒரு ஒரு பீரியடை வந்து அவ்வளோ அவ்வளோ அழகாக கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து நிறைய விருதுகள் கிடைக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே, முக்கியமாக ஆரியா பிரதர் மிக கடினமாக உழைச்சிருக்காரு. உடல் மொழி ரொம்ப நல்லா வருது. இப்போ தான் அவருக்கான வந்து களம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிரதர் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க பிரதர். துஷாரா விஜயன் முதல் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. பசுபதி அண்ணனாக இருக்கட்டும், இல்லை முத்துக்குமாரா இருக்கட்டும், கலையரசன், எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்திய சினிமாவிற்கு ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம் சார்பேட்டா பரம்பரை, கண்டிப்பாக பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம இந்த படத்துக்குள்ள வரும்போது நாள் எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஒரு 45 டேஸ் ஒர்க் ஷாப் பண்ணுவீங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் டான்சிங். சோ அவங்க ஸ்டைல், அவங்க வந்து 6-7 hours காலைல 3 hours ஈவினிங் 4 hours பயங்கர நான் கடவுள் அறிவிட்டு நான் வந்து கேட்கறதோட என்னன்னா பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பாலா சார் கூட ஒரு ஃபர்ஸ்ட் படம், பிளஸ் அந்த அகோரியா எப்பவுமே பாசிங்கிற மாதிரி கேரக்டர் மாதிரியே ஜாலியா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லையே. சார்போட்டா கபிலன்ட்டா கபிலன்ட்டு என்ன கேட்கணும்னா எப்படா பார்ட் 2 வரணும்னு கேட்கணும், பார்ட் 2 தியேட்டர்ல வரணும்.